சூரியன் எஃப்எம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் ஹாய். இன்னைக்கு ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட ஆடியோ நம்ம சூரியன் எஃப்எம்ல நடந்திருக்கு, ஆடியோ லான்ச் பண்ணியாச்சு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா அதுல வந்து நீங்க ரெண்டு பாட்டு பாடிருக்கீங்க, சோ அது ஒரு சாங் இப்ப பாட முடியுமா? சாரி முடியாது. ஏன் அதை நான் பாடின மாதிரி காட்சி ஆனா எப்படி பண்ண எனக்கு தெரியும். எப்படி பாடுனீங்க? சரியா பாடலன்னு அர்த்தம், படிச்சிருக்கேன், அது பாடின மாதிரி காட்டிருக்கேன். ஓகே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஏதாவது இருக்கு? ஷேக்ஸ்பியர்ல இருந்த கோட் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது பிடிச்சி வச்சுக்கோங்க. என்ன லீடா வச்சு ஒரு படம் நினைச்ச ப்ரொடியூசர் இவரு தான், விஜய் சேதுபதி. இந்த படத்தோட டைலாக் ரைட்டரும் கூட. இந்த படத்துல இவரு இந்த ரோல் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க பண்றதா இருந்தா, அப்பவும் நான் தான் இந்த படத்துல லீடாக இருந்தேன். என்னோட பேரு இந்த படத்துல வந்து சத்யா. ஆம்புலன்ஸ்ல EMT சொல்லுவாங்க, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். டாக்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் யாருக்காவது ஏதாவது அவங்க தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதா இருக்கட்டும், எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் போய் அட்டன் பண்றது அவங்க தான் இருப்பாங்க. அவ ஒரு நாள் ஒரு நாள் இவங்களை நான் பிக்கப் பண்ண போகணும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு வயசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை, சந்தோஷம், கோபம் எல்லாமே கலந்த ஒரு ஜேர்னியாக இருக்கும். முக்கியமாக ஒரே காரணம், ரமேஷோட பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது படத்தில். அந்த பிஹேவியர் நல்லா இருந்தது. இல்லை உங்க ஆளுங்களால் நீங்கள் கலாச்சுங்க தனியாக, நான் பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா? உண்மையாகவே ரமேஷோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சூதுங்க பண்ணோம், பண்ணி முடிச்சு மேடம். அப்போ வந்து 2013 அப்போ நான் வந்து சார்ட்ட சொல்லியிருந்தேன் சார், ரமேஷ் ஒருத்தரும் ஆக்சுவலாக டிரைவர் ரோலுக்கு தான் அனுப்புகிறேன், பட் அவரை வந்து அந்த EMT ரூலுக்கும் ஆடிஷன் பாருங்க, எனக்கு அவரோட பிஹேவியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டாக பண்ணுவான் நம்புறேன்னு. அண்ட் ஜென்ரலாக எனக்கு ரமேஷோட ஃபிசிக்காகவே அப்பியரன்ஸாகவே வந்து நான் ரமேஷ் சொல்லிட்டு இல்லைடா எனக்கு என்ன தெரியல, உன்ட்ட ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கு நான் நம்புகிறேன். நீ வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ சில ஆர்டிஸ்ட்காக சில கதைகள் உருவாகும், சில கதைகளை ஒரு பொருத்தி பார்க்க முடியும். எனக்கு ரமேஷ் மேலே நம்பிக்கை இருந்தது, நான் அப்போயே சொன்னதுதான் ஆக்சுவலாக. இல்லைங்க நான் இப்போ காக்கா மூட்டை பார்க்கும்போது ரமேஷ் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல எவ்வளவு சட்டிலா எவ்வளவு சென்சிபிளா பிஹேவ் பண்ணுமோ அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க ரமேஷ். கண்டிப்பா இது இந்த படங்கள் இவனுக்கு எவ்வளவு பெரிய பேர் வாங்கி கொடுத்தோ அந்த ஓரளவாவது என் படம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுங்க. We are also proud of you Ramesh and thank you so much. Thank you so much.